உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லங்கோ நாளும் கேட்க உள்ளம் மாறும். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 27வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த 4 வாரங்களாக மார்க்கு நற்செய்தியினுடைய 9வது அதிகாரத்தை நாம் சிந்தித்து வந்தோம். குறிப்பாக இந்த 9வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு, பல ஊர்களுக்கு தம் சீடர்களோடு சேர்ந்து பயணம் செய்து வந்ததையும், அதே சமயத்தில் பல இடங்களிலே அற்புதங்களை செய்து வந்ததையும் நாம் பார்த்தோம். அதே சமயத்தில் தம் சீடர்களுக்கு நடுவே தமக்குள் யார் பெரியவன் என்ற ஒரு போட்டி இருந்ததையும் பார்த்தோம். இயேசு அவர்களுக்கு ஒரு குழந்தையை வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை, நல்ல ஒரு பாடத்தை கற்பித்ததை நாம் பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, அதனை தொடர்ந்து இன்றிலிருந்து நாம் மார்க்கு நற்செய்தியினுடைய 10வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 10வது அதிகாரத்தை நாம் தொடங்குகிறோம். இந்த 10வது அதிகாரத்தின் தொடக்க பகுதியிலே நமக்கு கொடுக்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால், குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். இப்போ 9வது அதிகாரம் முழுவதும் சீடர்களும் இயேசுவும் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்த்தோம். இயேசு, அவரை சுற்றி 12 சீடர்கள், அவர்கள் தங்களுக்குள் எப்படியாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் 9வது அதிகாரத்திலே பார்த்தோம். அதிலே தான் அந்த சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவன் என்ற ஒரு போட்டி இருந்தது. இயேசு அவர்களுக்கு ஒரு குழந்தையை வைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை கொடுத்தார். தன்னை யார் குழந்தை போல தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவன் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இன்றைய நற்செய்தியிலே குடும்பங்களுக்கு வருகிறார். குடும்பம், உண்மையான ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், இவர்கள் இருக்கிற குடும்பத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது, அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காக இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவரை சோதிப்பதற்காக ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறார்கள். அதாவது ஒரு கணவன், ஒருவர் எந்த காரணத்திற்காக தனது மனைவியை விலக்கி விடுவது சரியா என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியில் சொல்வது போல இந்த பரிசேயர்கள் இயேசுவை சோதிப்பதற்காக கேட்கிறார்கள். இதே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசேயர்கள் சோதிப்பதற்காக இன்னொரு இடத்துல கேட்பார்கள். அதாவது மார்க் நற்செய்தியினுடைய 12வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து அவரை சோதிப்பதற்காக ஒரு நாணயத்தை, ஒரு காசை அவர் கையில் கொடுத்து, வரி சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவரை சோதிப்பதற்காக, அவரை இயேசுவை வார்த்தையில் சிக்க வைப்பதற்காக அப்படின்னு சொல்லி நற்செய்தியிலே போட்டிருக்கோம். இயேசுவை சிக்க வைப்பதற்காக, ஒருவேளை இயேசு சீசருக்கு வரி செலுத்தலாம் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த பரிசேயர்கள் என்ன சொல்லுவாங்க, அப்போனா நீங்கள் யூதர்களுக்கு எதிராக, நீங்கள் வந்து ரோமையர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இப்படி மாற்றி பேசுவாங்க. ஒருவேளை இயேசு இல்லை கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போ நீ ரோமையர்களுக்கு எதிராக இருக்கிற, அவங்களுக்கு அப்போ ரோமை தலைவர்களுக்கு இயேசுவை வந்து மாட்டி ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இயேசுவை சிக்க வைப்பதற்காக அந்த இடத்துல கேட்பாங்க. அதே போல் இன்றைய நற்செய்தியில் கொடுக்க கூட இந்த 10வது அதிகாரத்திலே பரிசேயர்கள் இயேசுவை சூழ்ந்து இயேசுவை சோதிப்பதற்காக அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை எந்த காரணத்திற்காக விலக்கி வைப்பது முறையா என்று கேட்கிறார்கள். இப்போ இந்த, அதாவது இவங்க என்ன கேட்க வராங்கன்னா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணலாமா, டைவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக, அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. பிரியமானவர்களை பாருங்க, இப்போ இந்த நற்செய்தியில் வேறு எங்கேயாவது இடத்துல இந்த மனைவியை விலக்கி வைக்கிறது, மனைவியை ஒதுக்கி வைக்கிறது பற்றி இருக்கா அப்படின்னா,
ஒரே ஒரு இடத்துல இருக்குது, ஒரே ஒரு இடத்துல இருக்குது. அதே இது இதே இந்த மார்க்கு நற்செய்தியில் 6வது அதிகாரத்தில் இந்த திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்படுகின்ற நிகழ்ச்சியில் இந்த மனைவியை விலக்கி வைத்ததை பற்றி இருக்குது. ஏன் திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டார் அப்படின்னா, அவர் வந்து அந்த ரோமைய தலைவர் ஏரோது மன்னனுடைய மன்னன்கிட்ட போய் நேராக சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார், நீ வந்து உன்னுடைய மனைவியை விலக்கி வச்சுட்டு உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை எரோதியால் நீ பக்கத்தில் வச்சுருக்கிற, உனக்கு மனைவியாக வச்சுருக்கிற, தப்பு அது தப்புன்னு சொல்லி அந்த அரசனுக்கிட்டே சொல்லியிருப்பார். அப்போ ஏற்கனவே இந்த மனைவியை விலக்கி வைத்தல் டிவோர்ஸ் பண்ணுறது ஏற்கனவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. திருமுழுக்கு யோவானுடைய மறைவு நிகழ்ச்சியிலே நாம் பார்க்குறோம். அந்த திருமுழுக்கு யோவான் எரோதுகிட்ட நேராக சொல்கிறார், இது வந்து தப்பு, நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியை விலக்கி வச்சுட்டு உங்களுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், இப்போ அந்த உண்மையை சொன்னதுனால நீங்கள் டிவோர்ஸ் பண்ணது உங்களுடைய மனைவியை விலக்கி வச்சது தப்புன்னு சொன்னதுக்காக திருமுழுக்கு யோவானுக்கு என்ன நடந்தது, அவருடைய தலை வெட்டப்பட்டது. இப்போ அதே நோக்கத்தோடு பாருங்கள், இந்த பரிசேயர்கள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, மனைவியை விலக்கி வைக்கிறது நல்லதா கெட்டதா சரியா தவறான்னு கேட்குறாங்க. இப்போ அதே போல் இந்த நச்சுதில் அவரை சோதிக்கிறதுக்காக கேட்குறாங்க இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல இயேசு ஒருவேளை இல்லை மனைவியை விலக்கிறது தவறு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், ஏற்கனவே திருமுழுக்கு யோவானுக்கு நடந்தது மாதிரி ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணி இவரும் ரோமியர்களுக்கு எதிராக பேசுகிறார், ஏரோதுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஏரோதுக்கு அந்த ரோமிய மன்னர்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணும், அவருக்கு ஏற்பட்ட மாதிரி இவருடைய தலையை வெட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கலாம். இல்லை ஒருவேளை இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ நீங்கள் கடவுளுக்கு எதிராக பேசுகிறீங்களா, யூத மத சட்டங்களுக்கு எதிராக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இயேசு இப்படி சொன்னாலும் தவறாக இருக்கும், இப்படி சொன்னாலும் தவறாக இருக்கும். எனவே அவரை வார்த்தையில் சிக்க வைப்பதற்காக இந்த பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து கேட்குறாங்க. ஆனால் பிரியமானவர்களை பாருங்கள், இயேசு அழகாக விவிலியத்திலிருந்தே, அதாவது அவர்களுடைய யூதர்களுடைய புனித நூலாகி அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்தே சொல்கிறார், தொடக்கத்திலே கடவுள் உலகை படைக்கும் பொழுது, முதல் மனிதனை படைக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். பாருங்கள், இது முக்கியமான விஷயம். இயேசு இந்த இடத்துல இந்த படைப்பு நிகழ்ச்சி சொல்கிறபோது அவர் அத்தெல்ல தெளிவாக சொல்கிறார், கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த படைப்பு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம், கடவுள் அந்த ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்து மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பிலிருந்து அந்த பெண்ணை படைத்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது இந்த விலா எலும்பு என்பது ஒரு சமநிலையை காட்டுகிறது. ஒருவேளை தலையிலிருந்து எடுத்திருந்தா பெண்ணு பெரிய தலைவனாக தலைவியாக இருந்திருக்கலாம், இல்லை பாதத்திலிருந்து எடுத்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் ஆணுக்கு இணையானவள் பெண் என்பதை குறிப்பதற்காக விழாவிலிருந்து எடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அந்த பழி ஏற்பாட்டு நிகழ்ச்சியில் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ஆணுக்கு துணையாக ஆண்டவர் இன்னொரு ஆணை படைக்கவில்லை, ஒரு பெண்ணுக்கு துணையாக ஏவாளுக்கு துணையாக ஆண்டவர் இன்னொரு பெண்ணை படைக்கவில்லை. மாறாக ஒரு ஆணுக்கு துணையாக ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு துணையாக ஒரு ஆணையும், இருவரையும் படைக்கிறார். இதுதான் கடவுள் படைக்கின்ற அந்த நிகழ்ச்சி. அன்புக்குரியவர்களே பாருங்கள், இந்த படைப்பு நிகழ்ச்சியிலிருந்து சொல்றாரு, கடவுள் ஆணு பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார். எனவே ஆண் தன்னுடைய வீட்டை தாய் தந்தையரை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஏன் இயேசு இந்த இடத்துல அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்கிறாருன்னா, ஒரு ஆணுக்கு எது சொத்து பத்து, அவனுக்கு சொத்து எது அப்படின்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பம் தான் ஒரு ஆணுக்கு வந்து மிகப்பெரிய சொத்து. ஏன்னா இந்த பரிசேயர்கள் ஏற்கனவே ஒரு ஆண ஆதிக்க சமுதாயத்திலிருந்து வராங்க. ஏன்னா யூதர்கள் அந்த யூத மதமானது அந்த காலத்தில் ஒரு ஆண ஆதிக்கம் கொண்ட ஒரு சமுதாயமாக இருந்துச்சு. அது வந்து அங்கே தான் அப்போ தான் இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு இல்லை, இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போவும் நமக்குள்ளே நம்ம வீடுகளிலே நம்ம நாடுகள்லேயே நம்ம சமுதாயத்தில் இன்னும் ஆண்கள் தான் வீட்டுக்கு தலைவர்கள், ஆண்கள் தான், பெண்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் மட்டமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் பார்க்கப்படுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, அதை மாற்றி அமைப்பதற்காக ஆண்டவர் சொல்கிறார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைக்கிறார். பிரியமானவர்களே, அதிலிருந்து
இந்த ஆணாதிக்கம் மிகுந்த இந்த சமுதாயத்திலிருந்து அந்த கேள்வி வருகிறது. ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா பெண்ணை விலக்கிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன், அதுவே இந்த கேள்வி இப்படி இருந்திருக்கலாம், ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்திருந்தால் ஆணை விலக்கிடலாமான்னு கேட்டிருக்கலாம் இல்லையா. அவங்க அப்படி கேட்கல, ஏன்னா அந்த யூதர்களுக்கு வந்து பெண்கள் என்பது ஒரு சாதாரண ஒரு பொருள். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா தள்ளிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எனவே ஒரு ஆணுக்கு பெண் வேணான்னா விலக்கிடலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு ஒரு ஆணுக்கு பெண் வேணுனாலும் விளக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு ஆணு வேணுனாலும் விளக்க முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய திட்டம் அப்படிங்கிறது இயேசுனுடைய விளக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களை பாருங்கள், அப்போ அந்த மனிதன் தன்னுடைய மனைவியோடு இணைந்த பிறகு அவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் வீட்டை விட்டு மனைவியோடு சேர்ந்து ஒன்றித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ எதற்காக இந்த இடத்துல தாய் தந்தை, அதாவது கணவனுடைய தாய் தந்தை குடும்பம் சொத்து பற்றி இதெல்லாம் எதில் சேருதுன்னா, அவனுக்கு தன் குடும்பத்தை விட தன் தாய் தந்தையை விட தனது தன்னுடைய சொத்தாக கருதப்படுகின்ற தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய பிறந்த இடத்தை விட அவனுக்கு முக்கியமானது எது என்ன, அந்த மனைவி. இதேதான் மனைவிக்கும். மனைவியும் தன்னுடைய குடும்பத்திலிருந்து விட்டு தன் மனைவி கணவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒரு உடலாக மாறுகிறார்கள். இங்கு ஒரு உடல் என்பது இருவரும் சேர்ந்து ஒரே உயிராக மாறுகிறார்கள், ஒரு உயிராக ஒரு உடலாக மாறுகிறார்கள். இப்படி கடவுள் இணைத்த இந்த இணைப்பை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும், மனிதன் யாரும் அதை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு இயேசு சொல்கிறார். நம்ம பாக 1000 சட்டத்திட்டங்கள் போடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஆனால் இவர்கள் இருவரும் சமமானவர்கள், இருவரும் கடவுளால் இணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். அதனால தான் நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லுவோம். கணவன் மனைவிகளை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சில நேரத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு என்னமோ அது குடும்ப தலைவன் தலைவி அப்படின்னு சொல்கிறது, இதில் யாரும் தலைவனும் கிடையாது யாரும் தலைவியும் கிடையாது. கணவன் வந்து குடும்ப தலைவனும் கிடையாது, குடும்ப மனைவி வந்து குடும்ப தலைவியும் கிடையாது. மாறாக அதை வேறு மாதிரி என்ன சொல்லலான்னா, என்னுடைய துணைவன் என்னுடைய துணைவி அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாக கரெக்டாக இருக்கும். இந்த திருமண பந்தத்திற்கு எது கரெக்டாக இருக்கும்னா, கணவனை பார்த்து என்னுடைய துணைவன் என்னுடைய துணைவி. தலைவன் அப்படின்னா அப்போ நீ என்ன அடிமையா, இப்போ நீ தலைவின்னா அப்புறம் நீ என்ன அடிமையா, அப்படி அல்ல. இருவருமே தலைவனும் கிடையாது தலைவியும் கிடையாது, இருவருமே துணையாளர்கள். அதைத்தான் ஆதியாகமத்தில் அந்த தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, மாறாக அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். அப்போ கடவுள் வந்து ஆதாமுக்கு ஒரு தலைவியை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை உண்டாக்கலை, இல்லை மனிதனை படைச்சிட்ட பிறகு பெண்கிட்ட உனக்கு ஒரு தலைவனை உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்லலை. இல்லை, ஆதாமுக்கு ஒரு துணை தேவைப்படுது, ஒரு துணையாளர். அப்போ மனைவி என்பது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இருவருமே துணையாளர்கள். என்னுடைய துணைவி என்னுடைய துணைவன் என்னுடைய அப்படி தான் இருக்கணும் ஒழிய யாரும் தலைவன் இல்லை. பிரியமானவர்களை பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் இன்றைக்கி நம்ம இந்த படைப்பு நிகழ்ச்சியை பார்க்குறோம். படைப்பின் தொடக்க நூலிலிருந்து படைப்பு நிகழ்ச்சியை பார்க்குறோம். எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி ஒரு கதை மாதிரி அழகாக சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே பாருங்கள், தொடக்க நூலில் நீங்கள் மீண்டும் அந்த படைப்பு நிகழ்ச்சியை படித்தீங்கன்னா ஒவ்வொரு படைப்பாக வரும். முதல்ல ஆண்டவர் முதல் நாள் ஒளியை உண்டாக்கினார், ஒளி உண்டாக்குக அப்படின்னாரு. அங்கே உடனே ஒளி வந்துச்சு, சூரியன் சந்திரன் நிலா எல்லாம் வந்தது. அதை பார்த்து கடவுள் நல்லதென கண்டார் அப்படின்னு இருக்கும். அப்போ இரண்டாவது நாள் கடவுள் இன்னொன்றை படைக்கிறார், மரஞ்செடிகளை கொடிகளை பறைக்கிறாரு, தண்ணீரை பிரிக்கிறாரு. இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இரண்டாவது நாள் அதை நல்லதென கண்டார் அப்படின்னு இருக்கும். அப்போ மூன்றாவது நாள் நான்காவது நாள் வனவிலங்குகள் காட்டு விலங்குகள் உயிரினங்கள் மரஞ்செடி கொடிகள் இதையெல்லாம் படைச்சிட்டு கடவுள் அனைத்தையும் நல்லதென கண்டார் அப்படின்னு வரும். ஐந்து நாளைக்கு பிறகு ஆறாவது நாள் இந்த மனிதனை படைப்பார். மனிதனை படைச்சிட்டு கடவுள் சொல்லுவார், மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படிம்பார். பாருங்கள், அஞ்சு நாள் எல்லா உயிரினங்களையும் உலகத்தையெல்லாம் படைத்த கடவுள் சொன்னது எல்லாத்தையும் நல்லதென கண்டார். ஆனால் மனிதனை படைத்து விட்டு என்னன்னு கண்டார், நல்லதில்லை அப்படின்னு கண்டார். ஏன் அப்படின்னா, மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னார்.
பிரியமானவர்களே, அப்போ நல்லது அல்ல அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, மனிதனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். அங்கே தான் நான் திரும்பி சொன்ன மாதிரி, ஆண்டவர் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு தலைவியை உண்டாக்கல, இல்லை ஒரு அடிமையை உண்டாக்கலை. கணவனுக்கு வந்து மனைவி அடிமையும் அல்ல தலைவியும் அல்ல, அவள் ஒரு துணைவி, அவள் ஒரு துணைவி. அப்போ ஒரு ஆணுக்கு இணையாக ஒரு துணைவியை உண்டாக்குகிறார். இருவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் மீண்டும் அந்த குழந்தைகளை பற்றிய ஒரு நிகழ்ச்சி வருகிறது. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நற்செய்தியில் பார்க்குறோம். மீண்டும் இயேசு அந்த குழந்தைகளை பற்றி, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அப்படிங்கிறது, இப்போ இந்த இடத்துல வந்து இயேசு வந்து என்னுடைய குழந்தைகளை என்னுடைய பக்கத்தில் வரவிடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. மாறாக இந்த குடும்பத்தை பற்றி, ஒரு கணவன் மனைவி உறவை பற்றி பேசிவிட்டு இயேசு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள்னு சொல்கிறாருன்னா, ஏன் சொல்கிறாருன்னா, கணவன் மனைவிகளே, நீங்கள் குழந்தைகளை பெற்று அது கடவுளுடைய பிள்ளைகளாக வளர விடுங்கள். அவை அந்த குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், என் குழந்தைகளாக வளருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், நம்மெல்லாம் இன்றைக்கெல்லாம், நானாக சின்ன வயசில் இருக்கும் பொழுது தினமும் கோயிலுக்கு போகணும் டெய்லி, அப்புறம் ஞானோபதேசம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞான வகுப்புகள் நடக்கும், மறைக்கல்வி வகுப்புகள் நடக்கும், அப்படிலாம் நடந்துச்சு. அப்புறம் ஸ்கூல்லலாம் நிறைய மறைக்கல்வி வகுப்புகள் நடக்கும், பரீட்சைகள்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, இந்த இப்போ வந்து பல மாற்றங்கள் நம்ம வந்து குழந்தைகளுக்கு உண்மையாலுமே அந்த ஞான அறிவு கடவுளுடைய பற்றி நம்ம பேசுகிறோமா? இல்லை, ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதல்ல குடும்பங்களிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த இப்போலாம் இல்லைங்களா? இப்போலாம் ஒரு தொட்ட 90 எல்லாத்துக்கும் டிவோர்ஸ். புரிதல் என்பது அங்கே ஒரு புரிதல், நிறைய சரியான புரிதல் இல்லாதனால நிறைய பிரிதல் ஆகுது, எல்லா குடும்பமும் பிரிஞ்சு போகுது. பிரியமானவர்களே, பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த நற்செய்தி வழியாக குடும்பங்களுடைய ஒற்றுமைக்காக நமக்காக பேசுகிறார். உடும்பலை ஒற்றுமையை பற்றி பேசுகிறார். ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை, இந்த அன்பு குழந்தைகளின் வழியாக அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அந்த குழந்தைகளை என்னுடைய குழந்தைகளாக வளருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த காலகட்டத்தில் இந்த புதிய ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்த இந்த மாடர்ன் உலகத்தில் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக நான் இந்த பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற இந்த ஐரோப்பா கண்டங்களில், இந்த நாடுகளில், மேலை நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா, நாங்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20 கல்யாணம் பண்ணுறோம். அதில் பாதிக்கு பாதி டைவர்ஸ் ஆயிடுது, பிரிஞ்சிடறாங்க. கல்யாணம் பண்ண ஒரு வாரத்தில் பிரிகிறாங்க, கல்யாணம் பண்ண 6 பிரிகிறாங்க, கல்யாணம் பண்ண 1 பிரிஞ்சிடறாங்க. 1 ரொம்ப ஜாஸ்தி. எனவே பிரியமானவர்களே, குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும், குறிப்பாக நம்மளுடைய குடும்பங்களுக்காக. ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தம்மளுடைய குடும்பங்களில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் அவருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியில் இருக்க அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். குழந்தைகளை நாம் நல்ல முறையில் பேணி வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு கடவுளுடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, குடும்பங்களுக்காக ஜெபித்து குழந்தைகளை கடவுளின் பிள்ளைகளாக வளர்க்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.